ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபை சபையை வாழ்த்துகிறேன். இந்த 5ஆம் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தர்களாக மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 12:12 வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் தொடர்ந்து 11ஆம் சுற்றுடைய கடைசி பகுதியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே வாசிக்கிற உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறது. சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்படின்னா நம்மை விளங்க பண்ணுகிறவர் ஆண்டவர். அவர் விளங்க பண்ணின பின்பு, ஏன்னா நம்ம உத்தமர் என்று விளங்க பண்ண முடியாது. அப்படி விளங்க பண்ணாலும் அதை என்னத்தையா சொல்லிட்டாலும்மா சோத்திரம். உலகம் நம்மை குறித்து என்ன வேணாலும் சொல்லிட்டு கவலையப்படாதீங்க. தேவன் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உத்தமன் என்று கண்டிப்பாக விளங்க பண்ணுவார். உங்களை குற்றம் சாட்டலாம், குறை சொல்லலாம், சோத்திரம் குறைத்து சொல்லலாம், தவறாய் சொல்லலாம். எப்படி இந்த உலகம் நம்மளை புரிஞ்சிருந்தாலும் ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் உத்தமர் என்று, உத்தமி என்று கண்டிப்பாக கர்த்தர் விளங்கப்படுவார். அது ஒருபோது அவர் என்ன செய்ய மாட்டார், சோர்வடையவே மாட்டார். அதில் வைராக்கியம் உள்ள தேவன், தம்மை தேடுகிற தமக்காய் வாழ்கிற உத்தமர்களை தேவன் என்ன செய்வார், சோதனை மனுஷனுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மை அநீதிமான் என்று சொல்லுவாங்க. உனக்கு இதான், இதனால் தான் வந்தது, அதனால் தான் வந்தது. இப்படி குறை சொல்லுகிற கூட்டம் பெருகி இருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அது ஏன் வந்தது அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். அதான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஜீவ கிரீடத்தை பாருங்கள். இப்போ என்ன அர்த்தம், அன்பு கூறுவர்களுக்கு சோதனை வரும், கவலைப்பட வேண்டாம். அது தாண்டி வந்த பின்பு ஒரு ஜீவ கிரீடத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை தருவார். யோபை பற்றி பார்த்தீங்களா, பிசாசு குறை சொல்லி ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கி சோதித்தான். சரி அது போட்டோம். ஆனால் மனைவி பாருங்கள் தூஷிக்கிறான். ஆருயிர் நண்பர்கள் அவனை பார்த்து என்ன செய்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஸ்தோத்திர கத்துடைய நாம மகிமைப்படுவது. எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அவனை வேலைக்காரன் தூஷிக்கான், வேலைக்காரி தூஷிக்கான், உதவி செய்தவன் தூஷிக்கான், வாலிபர் தூஷிக்கிறான், ஏற்கனவே மரியாதை கொடுத்தவர்கள் அவர் இன்றைக்கு தூஷிக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். நம்மை தவறானவன், தவறானவள் என்று மற்றவர்கள் நம்முடைய உத்தமத்திற்கு, நம்முடைய நீதிக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. உத்தமர் என்று, உத்தமி என்று கர்த்தர் விளங்க பண்ணுவார். யோகா பாருங்கள், முடி எப்படி விளங்க பண்ணார் பற்றிலாம், அவன் உத்தமன் என்று விளங்க பண்ணி ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் என்ன செய்தார். அதே தேவன் நீங்கள் சோதனை வந்ததுனால அவங்களை கூப்பிட்டு மற்றவர்கள் எப்படி சொன்னாலும் கவலைப்படாதீங்க. இயேசு நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணி இழந்து போனதை ரெட்டி பார்த்து. அது மாத்திரமல்ல, பவுலை குறித்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ 28:3 பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. பாருங்க, பவுல் அந்த கப்பல் யாத்திரை முடித்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா மெலித்தா தீவில் இறங்கி அவங்க அனல் மூட்டுவதற்காக விறகலை போடும்போது ஒரு விரியன் பாம்பு கிடச்சிட்டு எல்லாரும் சொன்னாங்க, அப்பா பெரிய பாவியாக இருப்பான் போல, கடல் கடந்து வந்தபோது கூட அவன் பாவம் அவனை விடலையே அப்படின்ட்டு முறுமுறுத்தாங்க. சரியான பாவியாக இருப்பான் போல அப்படின்ட்டு. ஆனால் நேரம் ஆக அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவனுக்கு வீக்கம் கண்டு இப்போ செத்து விழுவான் அப்படின்னு. ஆனால் நேரம் ஆக ஆக அவனுக்கு ஒன்றுமே, அவன் தூரத்தையும் போட்டு அவன் கவலைப்பட, கர்த்தரை நம்புகிறவன் இல்லையா, ஆண்டவரை சேவிக்கிறவன் இல்லையா, என்னை அவனை என்னை ஆட்கொண்டவர், நான் அனுதினம் சேவிக்கிற தேவன், அவர் மேலே நம்பிக்கை வச்சான். அவன் பேசுகிற அவன் வேலையை பார்த்துட்டான். கொஞ்சம் நேரம் ஆனவன் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏய் இவன் பாவி கிடையாதியா, இவன் தேவ தூதன், தேவன் தான் அப்படின்னு அவனை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. 7ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. வாசிக்கோம், தீவுக்கு முதலாளியாகிய யுமிலி என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். பாருங்க, அந்த ஊரை ஊர் தலைவனே கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவன் உத்தமன் என்று தேவன் விளங்கப்பட்டான். இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுதின கண்மலை தேர் நிகழ்ச்சியின் வாயில் உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். யார் எதுவும் சொல்லட்டும், கவலைப்படாதீங்க.
கர்த்தர் உங்களை உத்தமன் என்று உத்தமி என்று நிச்சயம் விளங்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம், நல்ல பிதாவே எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிற தெய்வமே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யாரோ ஒருவருடைய வார்த்தையினால் வேதனையோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இந்த அனுதின கண்மலை தின்னகச்சியின் வாயிலாக்கத்தை தைரியப்படுத்துகிற அப்படின்னாலே சொல் அவர்கள் உத்தமன் என்று உத்தமி என்று விளங்க பண்ணி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை உயர்வை நீர் கொடுக்க போகிற அப்படின்னாலே சொல். இயேசு விரும்பித்த ஜபங்கிறது நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.